Morning students, today now we are discussing about plus 1 la fourth chapter organ and organ system in animals la frog udaya respiratory system paakrom ipo frog appadinave amphibian animal that is a first land animal appdin solluvom which live in where appdin ketta both water and land nilathilum neerilum aalakoodiya oru uyiri da that is a frog adanal da adukku pere amphibian appdin solluvom appa inudaya respiration adukku thagunda maari da irukku अब टू टाइप ऑफ रेस्पिरेशन कैन प्रेजेंट ओके ஒன்னு என்ன சார் ஃபிராக் விச் லிவிங் எங்க சார் அப்படினா ஒன்னு வாட்டர் ரெண்டு land சோ சகிஸ் கால என்னங்கடா ஆம்பிபியன் அப்படினு சொல்றோம்லையா அப்ப ஃபிராக் ரெண்டு மெத்தட்ல இப்ப ஃபிராக் ரெஸ்பயர் என்ன மெத்தட் அப்படினா டூ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட் ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டா வாட்டர் another மெத்தட் என்னன்னு கேட்டா land ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் வாட்டர் வாட்டர்ல என்னோட ரெஸ்பிரேஷன் என்ன சார் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன இப்ப வாட்டர்ல என்னோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லலாம் एक्चुअली ஒன்னு கில்ஸ் இரண்டாவது ஸ்கின் இப்ப கில்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்க கேட்டா frog உடைய young one tadpole larva அப்ப டாட்போல் லார்வா உடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்னன்னு கேட்டா கில்ஸ் சோ இட் இஸ் கால் என்ன ரெஸ்பிரேஷன் அப்படிን கேட்டா இட் இஸ் எ கில் ரெஸ்பிரேஷன் ஓகே கில் ரெஸ்பிரேஷன் த்ரூ தி கில்ஸ் இஸ் கால் என்னன்றது கில் ரெஸ்பிரேஷன் அப்படினு சொல்றோம் இரண்டாவது இதுவே அடல்ட் ஓகே அடல்ட் இருக்கலயே அடல்ட் ஃபிராக் இப்ப அந்த அடல்ட் frog which live in water ஓகே அடல்ட் frog வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கும்போது ரெஸ்பயர் பண்ணோலையா அந்த ரெஸ்பிரேஷனுக்கு என்ன மெத்தட் அப்படினா அக்வாடிக் ரெஸ்பிரேஷன் அப்படினு சொல்லுவோம் இதுக்கு என்ன பேர் அப்படினு கேட்டா அக்வாடிக் ரெஸ்பிரேஷன் இப்போ அந்த அக்வாடிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் யார் அப்படிங்க கேட்டா ஸ்கின் அப்ப அந்த அக்வாடிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் தான் யார் அப்படிங்க கேட்டா ஸ்கின் அப்படினு சொல்லுவோம் சோ இன் திஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் கால் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் கேட்பாங்க ஸ்கின் அப்படினாவே குட்டேனியஸ் ஸ்கின் ரெஸ்பிரேஷன் अदरवाइज கால் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படினு சொல்லுவாங்க அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சிங்க frog which live in water so in this condition respire aquatic respiration so aquatic respiratory organ is called skin appo skin respiration is called cutaneous respiration appo in this respiration la enna nadakkudhu okay bags and dissolve water ஆக்சிஜன் உடனே என்ன ஆயிடுச்சு டிசால்வ் வாட்டர் தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படினா அப்படியே கரைஞ்சிருச்சு இப்போ இந்த டிசால்வ் ஆன உடனே இப்போ மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினு கேட்டா ஓகே டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்ப டிசால்வ்ட் ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எது வழியான்னு கேட்டா ஸ்கின் பை எப்படி சார் அப்படினா டிஃப்யூஷன் நமக்கு தெரியும் டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கற ரெண்டு மீனிங் சொல்லிருக்கோம் ஆஸ்மாசிஸ் அப்படிங்க கேட்டா வாட்டர் மாலிக்யூல் ட்ரான்ஸ்போர்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவல் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் லெவல் டிஃப்யூஷன் மீன்ஸ் என்ன சார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அங்க கேसेस எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படினா யூனிஃபார்மா த்ரூ எது வழியான்னு கேட்டா ஸ்கின் வழியா बिटवीन யாருக்கு இடையில ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா அட்மாஸ்பியரிக் ஏருக்கும் நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பிளட்டுக்கும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்ப ரெஸ்பிரேஷன் யாருக்கு இடையில நடக்குது அப்படினு கேட்டா இப்ப மெயினா வந்து பார்த்தா ஸ்கின் ஸ்கின் டு எங்க சார் அப்படினு கேட்டா பிளட் பிளட் டு ஸ்கின் அப்படியே மாறி வரும் ஓகே ஒரு சைடு ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு அப்படியே லீவ் இட் ஆகும் தெரியுங்களா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கப்ப ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு மீடியேட்டர் அப்படிங்கற மாதிரி இந்த சைடு ஏடிஎம் அட்மாஸ்பியர் இருக்கும் இந்த சைடு என்னன்னு கேட்டா தேர் இஸ் எ பாடி தேர் இஸ் எ ब्लड ரெண்டுக்கு இடையில டிஃப்யூஷன் ஆகுது ஓகே பட் இதுதான் என்ன சார் அப்படிங்க கேட்டா தேர் இஸ் எ வாட்டர் தென் land
அப்போ frog respire in land நிலத்தில் வாழக்கூடிய மெத்தட். அப்போ இந்த மெத்தட்ல 3 kind of respiration இருக்கு. ஒன்னு buccal respiration, செகண்ட் ஒன் இஸ் கால் அங்கியம் குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கு, தென் பல்மனரி ரெஸ்பிரேஷன் இருக்கு. 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி ஆக்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் ஃபிராக் இன் லேண்ட். ஓகே, தென் ஸ்கின். தேர்ட் ஒன் இஸ் கால் என்ன சார் அப்படின்னா லங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் பக்கல் கேவிட்டி. அப்ப பக்கல் கேவிட்டி மூலமா ரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பக்கல் ரெஸ்பிரேஷன். அப்ப இந்த ரெஸ்பிரேஷன் த்ரூ பக்கல் கேவிட்டி இஸ் கால் பக்கல் ரெஸ்பிரேஷன். அவ்வளவுதான், தி ரெஸ்பிரேஷன் த்ரூ. அப்ப ரெஸ்பிரேஷன் எது ஒளியே நடக்குது அப்படின்னா பக்கல் கேவிட்டி மூலமா நடக்குது. சோ இட் இஸ் கால் பக்கல் ரெஸ்பிரேஷன். அப்ப பக்கல் ரெஸ்பிரேஷன் என்ன சார்? இங்க மவுத் உனக்கு என்ன ஆகும், பர்மனண்டா க்ளோஸ் ஆயிடும். சார் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது டூரிங் திஸ் ரெஸ்பிரேஷன்ல, சார் டூரிங் திஸ் பக்கல் ரெஸ்பிரேஷன்ல பக்கல் கேவிட்டி பர்மனண்டா க்ளோஸ் ஆயிருது. அங்க இருக்கக்கூடிய நாஸ்டில்ஸ், எக்ஸ்டர்னல் நாஸ்டில்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணணும், ஓபன் சார். மவுத் க்ளோஸ், நாஸ்டில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓபன். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபுளோரா பக்கல் கேவிட்டி, ஓகே பக்கல் கேவிட்டி, ஃப்ளோரா பக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா. அப்ப ஃப்ளோரா பக்கல் கேவிட்டி என்ன பண்ணுமோ ஆல்டர்னேட்டா அது என்ன பண்ணும்னா ரைஸ் பண்ணும், லோயர் பண்ணும். ஒண்ணு என்ன பண்ணுது, ரைஸ் பண்ணுது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா லோயர்ட். ஒண்ணு ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி என்ன பண்ணும், டிகிரீஸ் பண்ணும். அப்ப இன் திஸ் டைம்ல ஏர் இஸ் ட்ரான், அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் இஸ் ட்ரான் இன் டு அண்ட் அவுட். அப்ப ஏர் உனக்கு என்ன ஆகுது, இன்னு அண்ட் அவுட். அப்ப காற்று உள்ள போகுது, அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காற்று வெளியேறும். ஓகே அண்டர்ஸ்டாண்டா. அப்ப எக்ஸ்பல் அவுட் த பக்கல் கேவிட்டி, இது ரிபீட்லி த்ரூ எது வழியா சார் அப்படின்னு கேட்டா ஓபன் நாஸ்டில் வழியா. அண்டர்ஸ்டாண்டா, ஓகே தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, பக்கல் கேவிட்டி, தி ரெஸ்பிரேஷன் த்ரூ த பக்கல் கேவிட்டி இஸ் கால் பக்கல் ரெஸ்பிரேஷன். இன் திஸ் கண்டிஷன் இங்க இருக்கக்கூடிய மவுத், மவுத் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பர்மனண்டா, மவுத் பர்மனண்டா என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கும், நாஸ்டில்ஸ் கேன் ஓபன். அப்ப ஃப்ளோரா பக்கல் கேவிட்டி ரைஸ் அண்ட் அண்ட் லோயர்டு, அங்க இருக்கக்கூடிய ஏர் மூவ் இன் அண்ட் அவுட். இன் மீன்ஸ் என்டர் தி இன்சைட், அவுட் அப்படின்னா எக்ஸ்பல் அவுட். த்ரூ எது வழியா அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஏ ஓபன் நாஸ்டில்ஸ் வழியா, தட்ஸ் ஆல். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஏ லங்ஸ். லங்ஸ் அப்படின்னாவே பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஓகே, அப்ப ரெஸ்பிரேஷன் த்ரூ லங்ஸ், அப்ப ஃப்ராக் ரெஸ்பயர் த்ரூ லங்ஸ் இஸ் கால் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஃப்ராக் நுரையீரல் மூலமாக சுவாசித்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லங்ஸ் பத்தி சொல்லணும். அப்ப லங்ஸ்னா எப்படி சார் இருக்கும், வாட் இஸ் லங்ஸ்? அப்ப லங்ஸ் இஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நமக்கு தெரியும். எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா பேரா பிலாங்கேட்டட். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஓகே பேரா பிலாங்கேட்டடா இருக்கக்கூடிய ஒன்று, ஓகே பேரா பிலாங்கேட்டடா ஃபார்ம் ஆயிருக்கும், பிலாங்கேட்டட் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கலர் அப்படின்னு கேட்டா பிங்க் கலர். எப்படி இருக்குன்னு கேட்டா பிங்க் கலர், நல்லா வந்து பாருங்க பிங்க் கலரா இருக்கக்கூடிய ஒன்று எது சார் அப்படின்னு கேட்டா லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எப்படி சார் இருக்கு, சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசன்ட் இன் தி எங்க சார் அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் ட்ரங்க், சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் இன் எங்க சார் அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் ட்ரங்க். சார் ட்ரங்க் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா பாடின்னு சொல்லுவோம், பாடியோடைய நுனிப்பகுதி, அது முன்பகுதியில இருக்கிறத என்ன சார் அப்படின்னு கேட்டா லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அல்லது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தொராசிக் ரீஜியன். ஓகே சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் இந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த சைடு செஸ்ட் பகுதி சொல்லி தொராசிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே அப்ப இன் திஸ் கண்டிஷன்ல அப்ப ஏர் எண்டர் த்ரூ எது வழியா சார் அப்படிங்க கேட்ட நாஸ்டில்ஸ் இந்த கண்டிஷன்ல ஏர் என்ன ஆகுது எது வழியா எண்டர் ஆகுது அப்படினா நாஸ்டில்ஸ் வழியா எண்டர் ஆகும் அப்ப முகத்துவாரம் எக்ஸ்ட்ரா நாஸ்டில்ஸ் இல்லையா பேரா பெக்ட்ரல் நாஸ்டில்ஸ் அப்ப நாஸ்டில்ஸ் இன் டு தி எங்க சார் அப்படிங்க கேட்ட பத்துல் கேவிட்டி போகும் அப்ப ஏர் எண்டர் டு தி எது வழியான்னு கேட்ட இன்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படினா த்ரூ நாஸ்டில்ஸ் வழியா பக்கல் கேவிட்டிக்கு ரீச் ஆகும் then to எங்க சார் அப்படிங்க கேட்ட லங்ஸ் அதுக்கு அப்புறம் தான் எங்க சார் போகும் லங்ஸ் அதனால ஞாபகம் வச்சுக்கங்க ஏர் எண்டர் டு தி என்ன கேட்ட பேர் ஆஃப் நாஸ்டில்ஸ் then ஓகே பக்கல் கேவிட்டி பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு தி எங்க சார் அப்படியா லங்ஸ் க்கு போகுது அப்படி இல்ல நான் டைரக்டா ஒரே லைன் தி ஏர் எண்டர் டு தி பக்கல் கேவிட்டி த்ரூ நாஸ்டில்ஸ் then lungs okay that's all next வந்து பாத்தீங்க அப்படினா skin நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் skin அப்படினாவே என்ன respiration அப்ப respiration cutaneous தான் cutaneous respiration சரி இதல ரெண்டு process இருக்கு ஒண்ணு yeast invasion ரெண்டு hibernation அப்படினு சொல்லுவோம் ஈஸ்டிவேஷன்னா என்ன ஹைபர்னேஷன்னா என்ன இது ரெண்டுமே ரெஸ்டிங் பீரியட் ஓகே அப்ப ஈஸ்டிவேஷன் அப்படினாவே சம்மர் ஸ்லீப் இது வந்து பாத்தீங்க அப்படினா winter sleep ஒன் மார்க் குஜி அதாவது ஈஸ்டிவேஷன் இஸ் எஸ் எஸ் winter 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 தடி சொந்து பார்த்தா அப்படினா அந்த சொல்வாங்க ஹைபர் வாட்டர் ஓகே விண்டர்ல குளிர் இருக்குலயே அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க ஹைபர்னேஷன்னா விண்டர் ஸ்லீப் ஈஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப் அப்படினு சொல்வாங்க அப்ப தட் இஸ் எ ரெஸ்டிங் பீரியட் ஆஃப் ஃபிராக் இன் திஸ் டைம் கேसेस எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எது வழியா சார் அப்படினு கேட்டா ஸ்கின் வழியா ஓகே இது சம்மர்ல ஓய்வு எடுக்குது இது விண்டர்ல ஓய்வு எடுக்குது டு நாட் டேக் என்ன சார் அப்படினா எனி ஃபுட் எந்த ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளாமல் அதாவது வெயில் காலத்துல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் எஸ்டிவேஷன் குளிர்காலத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய நிலைக்கு பேர் ஹைபர்னேஷன் இன் திஸ் கண்டிஷன் ஃப்ராக் ரெஸ்பயர் த்ரூ எது வழியான்னு கேட்டா தட் இஸ் எ ஸ்கின் தட்ஸ் ஆல் அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க தட் இஸ் எ கில் ரெஸ்பிரேஷன் ஸ்கின் ரெஸ்பிரேஷன் குடேனியஸ் பக்கல் கேவிட்டினா பக்கல் ரெஸ்பிரேஷன் தென் நெக்ஸ்ட் வந்து லங்ஸ் அப்படினா பல்மனரி ரெஸ்பிரேஷன் மறுபடியும் பாத்தீங்க அப்படிங்கறது ஸ்கின் அப்படிங்கறது குடேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஓகே கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க நீங்க வாட்ச் பண்ணா மட்டும்தான் எனக்கு வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே தேங்க்யூ